ஒவ்வொரு ஊழியர் கூட்டத்துக்கும் என்ன செய்யும் தெரியுமா, ஒரு கார்டு போடுவாங்க. நான் அதெல்லாம் சொல்லக்கூடாது லைவில், ஆனாலும் சொல்லாமல் இருக்க முடியாது, நிறைய பேர் பார்க்குறீங்க, அதனால் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஒரு போஸ்ட் கார்டு போடுவாங்களா, அதில் பாஸ்டர் சோயன்சோ அப்படி போடுவாங்க, பிரதர் சோயன்சோ அப்படி போடுவாங்க, சில ரெவரண்ட் சோயன்சோ அப்படி போடுவாங்க. அப்போது ஒரு நாள் தோத்துறோம், ஒரு ரெவரண்டுக்கு அவருக்கு பட்டம் போடலை, அவர் காடை எடுத்துகிட்டு வந்து என்ன சண்டை தெரியுமா, அவர் வந்து என்னத்துக்கு எனக்கு பேருக்கு முன்னால் என்ன செய்யலை, ரெவரண்டு போடலை, பின்ன எதுக்கு அந்த பட்டத்தை எனக்கு தந்திங்கன்னு போராடிக்கிட்டு கிடந்தார். அவ்வளோ தான் பாருங்கள், இன்றைக்கி அப்போ ஒரு உயிரோடு இல்லை, செத்து போயிட்டா அவரோட ரெவரண்டு போயிட்டு. பாருங்கள், எதுவுமே நிலையாக இருக்கிறது அல்ல, அதெல்லாம் ஒரு போட்டான்னா போடாட்டேன்னு அவர் சொல்லார். பாஸ்டே அவசரமாக எழுதுனேன் பாஸ்டே போடணும்னு, தயவாக என்னை மன்னிச்சிருங்க, மன்னிப்பெல்லாம் இல்லை, நானும் கொஞ்ச நாட்களாக பார்க்குறேன் அப்படின்னு போராடிட்டு கிடந்தார். பாருங்கள், இப்படிப்பட்ட சுபாவங்கள் எல்லாம் தோத்திர ஜடீக சுபாவங்கள், இதெல்லாம் மாம்ச மக்களே. ஆத்மீகனுக்கு இது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அவனுக்கு பிரச்சனை என்ன, அமை தோத்திர சிலர் குதிரைகளை குறித்தும் சிலர் ரதங்களை குறித்தும் மேமை பாராட்டுகிறார்கள். நாங்களோ தோத்திரம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவையை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். அவங்களுக்கு இயேசு உயர்த்தப்பட வேணும், இயேசு உயர்த்தப்பட வேணும், தேவ கிருபை உயர்த்தப்பட வேணும். ஏ, ஆண்டவர் மைமைப்படுகிறாரா, விட்டுத்தள்ளு. ஆண்டவர் உயர்ந்திருக்கிறாரா, விட்டுத்தள்ளு. கிறிஸ்து மைமைப்படுகிறாரா, விட்டுத்தள்ளு. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறதா, விட்டுத்தள்ளு. தோத்திரம் பேர் போட்டான போடாட்டான்னு ஆண்டவர் மைமைப்படுறாரா, விடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். புரியுதா இல்லையா? அப்போ தேவனுடைய பிள்ளைகள் ஆத்மீகம் என்றால் என்ன, ரட்சிப்பு என்றால் என்ன என்பதை தெய்வ மக்கள் ஆழமாய் புரிந்து கொண்டு, ஐ மீன் ஒரே சரீரமாய் கிறிஸ்துவில் ஒன்றாக்கப்பட்ட ஒரு நிலைமையில் ஓடிக்கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. ஆமே, ரட்சிப்பு ஒரு நாளும் பிரிவினையை விரும்பாது. ரட்சிப்பு ஒரு நாளும் என்ன செய்யாது, பிரிவினையை விரும்பாது. எப்பவுமே நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் தோத்திரம், மாம்சம் என்னைக்குமே பிரிவினை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு மனிதனால் பிரிவினை வருது, ஒருவன் பிரிப்பதற்கு ஏதுவாக பேசுகிறான் அப்படின்னாலே உடனே நீங்கள் புரியணும், இவன் ஆத்மீகனாக இருக்க வாய்ப்பே கிடையாது, ஆத்மீகனாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ரட்சிப்பு ஒரு மனிதனை தோத்திரம் மாம்சத்திலே வைராக்கியம் கொள்ள என்ன செய்யாது, வைக்காது. அது கிருபையிலே உருவாக்கப்படும். பரிசுத்தவான்களின் குறைவுகளில் அவர்களுக்கு என்ன செய்யும், உதவி செய்யும். ஒருவரை ஒருவர் மன்னிக்கும், ஒருவரை ஒருவர் தாங்கும், ஒருவருக்கு ஒருவர் ஜெபம் பண்ணும், ஒருவர் பேரில் ஒருவர் அமை தோத்திர. ஒரு நாள் அது மனத்தாங்கலா இருக்கவே இருக்காது. அப்படி மனத்தாங்கலா இருந்தா அவர்களால் ஜெபிக்கவே முடியாது. அதுதான் ஆத்மீகம், அதுதான் ஆத்மீகம். அப்ப இன்னைக்கு ராத்திரி பொழுதுல ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் என்னது, ஆமீன், மதிர் சுவர் என்ன செய்யப்படுகிறது, தகர்க்கப்பட்டு போய்விடுகிறார். கைகளை உயர்த்து கத்தரை சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். அல்லேலூயா.